ஏம்மா இங்கே நேரம் போயிட்டுமா, எல்லாம் அவளும் சேலையை கட்டிட்டு வந்துருவாளுவோ, நம்ம மட்டும் பரிதாபமா நிற்போம். போவோம் போவோம். நம்ம முனிசு பிள்ளைனைக்கு எப்படியாட்ட அடிச்சு பிடிச்சி சேலையை கட்டி கூட்டு வரணும். எந்த நேரமும் மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு அலையுது. நான் நிறைய விளக்கு வச்சுட்டேன், ரொம்ப ஜாலியா இருக்கு பாட்டி. என்ன இந்த பாட்டி, பேசவே மாட்டேங்க. சரி, நம்ம இங்க இப்படியே உட்காருவோம். நல்லா இருக்கு, அழகா இருக்கு. யார் இது? சூப்பரா இருக்கு, புது மூஞ்செல்லாம் இருக்கு. கிட்ட போய் பாப்போம். அட, நம்ம பொக்கவாய் ஏஞ்சலா இது? அம்மா, பியருக்கு ஏத்த மாதிரி ஏஞ்சல் கணக்கெல்லாம் இருக்கா? ஏஞ்சல், ஏஞ்சல், ஹாய் ஆரஞ்சு மண்டையா, என்ன இங்க பண்ற? இந்த விளக்கெல்லாம் நீ வச்சதா? ரொம்ப அழகா இருக்க. இல்ல, அந்த நிக்கங்கள அந்த பாட்டி வச்சாங்க, நான் சும்மா உட்கார்ந்து இருக்கேன். சரி, அசிங்கமா போச்ச. ஏஞ்சல், விளக்கு வெளிச்சத்துல ரொம்ப அழகா இருக்க, உனக்கு ஏத்த மாதிரி ஒரு பாட்டு படிக்கட்டா? பாட்டா? ஐ லவ் பாட்டு, ஐ லவ் பாட்டு. பாடு பாடு ஆரஞ்சு மண்டையா. ஒளியிலே தெரிவது தேவதையா, தேவதையா, உயிரிலே கலந்தது நீ இல்லையா, நீ இல்லையா. நல்லா இருக்கு பாட்டு, சூப்பரா இருக்கு. சரி, போது இன்னைக்கு இவ்வளோ பேசுனது, ரொம்பையும் பேசுனா அடிச்சு கிடிச்சு விட்டுருவா. ஓகே, பாய் 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 பாய். இன்னும் யாரையுமே காணோம், நான் மட்டும் 4 மணிக்கே சாரியெல்லாம் கெட்டு இங்கேயும் அங்கேயும் வந்து உட்கார்ந்து இருக்கேன். அட கடவுளே, எப்போ வருவாங்கன்னு தெரியலையே. அட, எல்லாரும் அம்சமா சூப்பரா இருக்கியோட்டி. அது என்ன, கீதா சேலை ஒரு மாதிரி இருக்கு, நெட்ட வேலைக்கு கையே இல்லை, ஏமட்டி கை வச்சு தச்சா என்னட்டி உனக்கு பேவி எனக்கு. எக்கா, கை வச்சுதாங்க தக்கு கொடுத்தேன், முழு கை வைக்க சொன்னா வெறும் ஒரு கையுமே இல்லாம தச்சு வச்சுட்டாவோ. என் மாப்பிள ஒரே திட்டு, சிலீவ்லஸ் போட்டுட்டு திரியறியோ அப்படின்னு. தெரியுமா, கஷ்டப்பாடுபட்டு போட்டு வந்து நிக்க, நீங்க வேற ஏதாவது சொல்லி கேவலப்படுத்தாதியோ. நீ கொஞ்ச வயசு பிள்ளைதானே, உனக்கு நல்ல சூப்பரா இருக்குட்டி. கீதாளுக்கு அழகா இருக்கு சேலை, நல்லா இருக்கு, எல்லாருக்குமே சூப்பரா இருக்கு, எல்லாரும் நல்லா அழகா போட்டிருக்கியோ. அந்த பொக்கவா ஏஞ்சல் கிட்ட பிளவுஸ் ஆட்டே போடுறதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்குலாம் தெரியும். இழிச்சக்கா, உங்க மவளை எங்க, ஏன் அவளை கூட்டே வர மாட்டேக்கியோ? லெப்ப குட்டி நல்ல சேலைகளெல்லாம் கட்டி தயாராயிட்டா, விளக்கு போடணும், ஏதோ மார்க்கு குறைய வந்துட்டான், அதனால விளக்கு போட்டு சாமியை கும்பிட்டு வரேன்னு பேருக்கா அங்கதான் நிப்பா. காமாட்சியோட சத்தமே இல்லாம நிக்கியோ. இல்லம்மா, நீங்க எல்லாம் பேசிட்டு இருந்தீங்களா, அதான் அமைதியா நினைவியாரோ. நல்ல காமாட்சியக்கம், அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சது ரொம்ப அமைதியா ஆயிட்டாவோ, அவளை கூட்டே வர மாட்டுக்காவோ. ஏக்கா, கொடைக்கு வருவானீங்களா, திரிசா வரவே மாட்டுக்கா. முன்னாடி நானும் அவளும் அப்படி ஃப்ரெண்டா இருந்தோம், இந்த பிள்ளை கல்யாணம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் அப்படி ஒரே போக போயிட்டு. ஏமா, மாமியார்ட்ட சொன்னோமா முடிஞ்சா வர, நாங்க என்னன்னு தெரியலாமா, ரொம்பையும் கட்டாயப்படுத்த முடியாதுலாமா. சாமி ஆட்டத்துல நான் ஆடுவேன் பாருங்க, ஆட்டம் இன்னைக்கு. ஓ, நீ சாமி ஆட்டம் ஆடுவியா? நானும் தான் சூப்பரா ஆடுவேன், இடி நெட்டவெளி நீ வரவே ஆடுறதுக்கு. ஆமா, சாமி ஆட்டம் ஆடும்போது நம்மளும் ஆடிடணும், ஆனா என்ன, சேலைய மாத்திட்டு ஆடணும், இல்லன்னா அப்புறம் கலண்டு கலண்டு விருந்துச்சுன்னா கேவலமா போயிரும். சின்ன பிள்ளைகள் எல்லாம் வரலையாமா, ஜப்பான் மண்டையா, அரவிந்த் சாமி, எங்க டி உங்க பிள்ளைகள் எங்க விட்டு வந்துட்டியோ? ஏக்கா, எல்லா பிள்ளைகளும் என் வீட்டுல தாங்க படுத்திருக்காவோ, எழுப்பி எழுப்பி பார்த்து ஒண்ணு எந்திரிக்க மாட்டேங்க, நீ யார் ஆயிட்ட பத்தியெல்லாம் குவாமர்க்க முடிச்சிட்டு படுத்துட்டுவோ. ஆமா, என் மாப்பிள அங்கதான் இருக்காரு. ஓமா, என்ன சத்தத்தையே காணோம், ஓ மாவா எங்கிட்டி? அங்கதான் இவ வீட்டுலதான் என் மாவளும் இருக்கா. ஓமா, மாப்பிள இன்னைக்கு சரியான ஆட்டம், தண்ணிய போட்டு ஆடினாரு. அட கடவுளே, பங்கன் எதுவும் வந்துட்டுனா தண்ணிய போட்டு ஆடிடுதா அவள? என்ன பழக்கம் இதெல்லாம், சி என் புருஷன்லாம் அவ்வளவுதான், அவளுக்குள்ள அந்த வாடையே பிடிக்காது. ஏட்டி கீதா, டான்ஸ் ஆடினதே வாம் புருஷன் தான், பாட்டுல தலையில வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம், சரியான ஆட்டம், நாட்டு சரக்கு அப்படி இப்படின்னு கிடந்து ஆடிட்டு இருந்தாரு. அப்புறம் பின்னாடிதான் உமா மாப்பிள ஆடினாரு. சரி, இப்ப என்ன, கோயில் கூடனா அப்படி இப்படிதான் ஆடதான் செய்வாவோ, அதுக்கு என்ன செய்ய முடியும், இது ஒரு பெரிய விஷயமா சொல்லணுமா? சரி, எவ்வளவு நேரம் இங்க நின்று இருக்க போறியோ, வாங்க அங்கிட்டு போவோம். கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டவில்லை கீதாளுக்கு. ஆமா, நான் பெரிய மீசை வச்சிருக்கேன், சிங்க மீசை, போயே. எம்மாடி நல்ல கொட்டடிக்க ஆரம்பிச்சிட்டாவோ, என்னால கண்டிப்பா முடியவே முடியாது. இழிச்சக்கா போயிருவோமா? பாவம் பாவம் பாவம், ஆட்டத்தை ஆரம்பிப்போமா? அட லூசுவலா, ஆடுறதுக்காக சேலையை மாத்திட்டு வந்துட்டாவுல, சரி சரி ஆடுங்க ஆடுங்க, எட்டி ரொம்ப ஆடாதானே. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, சாமிக்காக தானே ஆடுதோம். கொட்டடிக்கிறவரே, குத்துங்க குத்துங்க குத்துங்க. Thank you.
சாமி ஆட்டம் ஆட சொன்னா இவளுக்கு பேய் ஆட்டம் ஆடுதாவோ? ராணி சேலை மிதிக்காத. எப்பா என்ன மூச்சு வாங்குது இழிச்சக்கா? போதும் ஆடுனது இழிச்சக்கா, நிறுத்துங்க. இம்ம இழிச்சக்கா என்ன அளவு மீறல போயிட்டு இருக்காவோ இழிச்சக்கா? ஏ பொம்பளை, போதும் போதும் ஆடுனது நிறுத்துங்க. ஏய் யாரு பொம்பளை? சாமி வந்திருக்கேன், சாமி சாமி வந்திருக்கேன். ஏம்மா இழிச்சக்காளுக்கு சாமி வந்துட்டு போலையே? ஏ இழிச்சக்கா நடிக்க தானே செய்தீங்க, கிச்சு பிச்சு கிச்சு பிச்சு. ஏய் கைய எடு, கைய பிடுங்கி வீசி போடுவேன், கிச்சு பிச்சா தள்ளடி. ஏ ஆமா நெசமான சாமி தான் வந்திருக்கு. ஏ என்ன செய்ய என்ன செய்ய பங்கச்சக்கா என்ன செய்ய? யாரும் ஒழுங்கா சாமி கும்பிடுற வர்றதே இல்ல. ஏதாவது விழா வந்துட்டு நான் மட்டும் துணிய போட்டுக்கிட்டு நகைய போட்டுக்கிட்டு மினிக்கிட்டு வாராளுங்க. ஒருத்தராது உண்மையா கடவுளை தேடி வரீங்களாட்டே. ஏமாடி சாமி மனசுல உள்ளத கரெக்டா சொல்லுத? இல்ல சாமி, திருவிழா நல்ல சேலைகளா கெட்டி பூ வச்சு சந்தோஷமா வரணும்ல, அதுதானே, அதுக்குதான் நாங்கெல்லாம் அப்படி வாரோம். என்னடி மியாச்ச சேலை உடுத்துவியோ? செருப்பு போட்டுட்டு உள்ள வாரியோ, குளிக்காம உள்ள வாரியோ, சுத்தல்லாம உள்ள வாரியோ, என்னடி நீங்க எல்லாம் பொம்பளைங்க? தண்டனை கொடுத்து விடுவோம் தண்டனை. சாமி சாமி எந்த தண்டனையும் கொடுத்து விடாதியோ, எங்க ஊர் பொம்பளைங்க எதுவும் தப்பு பண்ணி தான் மன்னிச்சிருங்க. தண்டனை கிண்டனை கொடுத்து பழிகிளி வாங்கிறாதியோ சாமி. மழைகள பெய்யாம இருந்துடாம ஏற்கனவே இங்க வயல தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுதாவோ? நீ மட்டும் சரியா இருந்தா போதுமா? எல்லாரையும் சரியா வைக்க இருக்க சொல்லு. ஆமா இல்லனா அம்பட்டுதான் அம்பட்டு. ஆத்தா வந்திருக்கேன். ஆத்தா இனி நாங்க ஒழுங்கா கோயிலுக்கு வாரோம், சுத்தபத்தமா இருக்கோம். மலையேறிற ஆத்தா. எவாடி என்ன மலையேற சொல்றதே? எனக்கு எப்ப ஏறணும் எப்ப இறங்கணும்னு தெரியும். வா புருஷ இன்னைக்கு குடிச்சிருக்கான நீ கவலையா இருக்காத. இனிமேல் என்னைக்காவது தான் குடிப்பான் சரியா? ஐயோ ஆத்தா என் மனசுல உள்ளதெல்லாம் சொல்லுதே ஆத்தா. ஆத்தா ஆத்தா என் மனசுல உள்ளதையும் கொஞ்சம் சொன்னா சந்தோஷப்படுவேன். வா மனசுல என்ன இருக்கு தெரியுமா? ஐயையோ நைட்டு புரோட்டா வாங்கி தரமாட்டானே நம்ம புருஷன், புரட்டாசி மாசம் ஆயிட்டே இட்லியை போட்டு கொள்ளுவானேன்னு நினைக்கேடி தின்னி பண்டாரம். ஐயா ஆமா பத்து நிமிஷம் முன்னாடி தான் நினைச்சேன். ஆத்தா இனிய மன்னிச்சுபடு. எந்திரி எந்திரி, காலெல்லாம் விழ வேண்டாம் எந்திரி. ஆத்தா ஆத்தா அப்படியே நான் எப்ப பெரிய பணக்காரி ஆவன் பார்த்து சொல்ல ஆத்தா. நீ பணக்காரி ஆகணும்னா நீ கஷ்டப்பட்ட உழைச்சி முன்னுக்கு வாட்டி மூதேவி. இவ எப்ப பணக்காரி ஆகணும்னு சொல்லணுமாமே. ஆத்தா மலையேறிட்டு மலையேறிட்டு எட்டி தக்கா வேந்திரிச்சு உட்கார வை. ஆத்தா தாயி ஆத்தா. என்ன ஆத்தா தாயா எட்டுக்கிருக்கி? என்ன கண்ணு தெரியலையா? கண்ணாடியா மாத்தின்னு சொன்னா கேக்கியா? நான் இல்லட்டி உங்க அம்மா இருட்டுல கண்ணு தெரியலையோ பாவம். ஆத்தா மலையேறிட்டு. ஏ இழிச்சக்கா உன் சாமி வந்து என்ன ஆட்டம் ஆடனியோ தெரியுமா? இவ சாமி மலையேறிட்டாதான் ஆத்தான்னு கூப்பிட்டேன். அப்படியாட்டி என்னடி செஞ்ச? எல்லாரையும் பத்தி கரெக்டா சொன்னியோக்கா. எம்மாடி எல்லாம் கரெக்டா இருந்தது. அப்படியா பத்தியா? உங்க யார் மேலையும் வரல, என் மேல வந்தா என் மேல எவ்வளவு ஆசையும் பாசமும் இருக்கும் ஆத்தாளுக்கு. ஆமா இழிச்சக்கா அது என்னமோ உண்மைதான். சரி தண்ணி குடிக்கல? தண்ணியும் வேண்டாம் வெண்ணையும் வேண்டாம், வாங்க அங்கிட்டு போவோம். ஒரே ஆட்டமும் பாட்டமும் ஆயிட்டு என்ன இன்னைக்கு கூட நல்ல ஜோரா இருந்தது. ஆமா ஆமா நைட்டுக்கு சாப்பாடு போடுவாவல, நல்லா தின்னுட்டு தான் வீட்டுக்கு போனோம். எம் அவள ரொம்ப நேரமா காணோம், எங்கிட்டு கிடக்கோ தெரியல. நாங்களும் நேரத்தோட சாப்பாடு சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு பிள்ளைகளுக்கு கொண்டு கொடுக்கணும். நாளைக்கு பள்ளி கூட இருக்க. நிறைய பேரை நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை, நம்மளே இங்கேயே பேசிக்கிட்டு இங்கேயே இருக்கோம். அங்கிட்டலாம் போய் பார்ப்போம், வாங்க யாரெல்லாம் வந்திருக்காவோன்னு பார்ப்போம். திரிசா வீட்டிலருந்து யாராவது வந்திருப்பாவோ, அப்புறம் பிரியங்கா வீட்டில் வந்திருக்காவளான்னு தெரியல. நிறைய பேரை பார்க்கவே இல்லையே, வாங்க போவோம். ஆமாட்டி ஒவ்வொரு இடமா போய் பார்ப்போம்னா யார் வந்திருக்காவளான்னு. அப்போ சரி நம்மளும் உட்காருவோம். அப்புறம் முனிஸ் என்ன இது, கல்யாண பொண்ணு மாதிரி மேக்கப் எல்லாம் பலமா இருக்கு. அட எல்லாமே போடணும் அப்பதானே அழகு. பொண்ணுனா நகை போட்டு ஜட போட்டு பூ வச்சு பொட்டு வச்சு அதெல்லாம் நான் சொல்லியே தெரியணும், உங்களுக்கு தான் தெரியுமே. சரி நீங்க போங்க, யாராவது தப்ப
ஆமா ஆமா, கொடைக்கு வந்திருக்கிற 100-150 பேரும் உட்காந்து உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்க போறாங்க. உங்களையே தான் ஆட போங்க, அவங்கவுங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா இருக்காங்க, நம்மள தப்பா நினைப்பாங்களாம். சப்பா எப்பந்தான் உங்க பயம் போவோமோ, போங்க நான் போறேன். ஒன்னும் சொல்ல வரல, எப்பவும் போல சும்மா பேசிட்டு போலான்னு வந்தேன். சரி சரி, நீங்க உங்க வேலையை கண்டினியூ பண்ணுங்க, நான் போறேன். ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வெயிட் பண்ணுவானுங்க, தேடி வந்துருவானுங்க. ஓகே 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 மேடம், நான் ஒரு 12 மணிக்கெல்லாம் போயிடுவேன். என்னது பாபு மனசா ஒரு மாதிரி திருட்டு மொழி முடிச்சுட்டு நிக்காரு, கிட்ட போய் என்னன்னு கேப்போம். பாபு மனசா, ஏ பாபு மனசா, நெட்டம்மா எப்ப வந்த கவனிக்கவே இல்ல. ஆமா, என்னைய கவனிக்காம கீழே குனிஞ்சு என்ன ஆழ்ந்த யோசனை? எத்தனை கப்பல் வாங்கலாம், எத்தனை லாரி வாங்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். என்ன விஷயம், மூஞ்சி சரியில்லையே, சொல்லுங்க. இல்ல, கீதாக்கா மாப்பிள்ள உமாக்கா மாப்பிள்ள எல்லாம் ஒரே டான்ஸா இருக்கு, அதான் யோசிச்சுட்டு இருந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓஹோ, நைஸா குடிக்க கூப்பிட்டாவளோ, உமருக்கு ஆசை போட்டு அடிக்குதோ? மண்வெட்டி மண்டேரே, குடிக்க கிடிக்க போனீருன்னு தெரிஞ்சது நாக்கு அறுத்து பொறிச்சு தின்னுபிடுவேன். இல்ல நெட்டம்மா, நான் குடிச்சதே இல்ல, அவங்களாம் ஆடுனாவல்ல, அதான் அப்படி சும்மா ஆடுதாவளாம் ஆடுதாவோ. நாளைக்கு சாணிய கரைச்சி குடிக்க போறாவளாம், நீரும் குடிக்கிறா? மூஞ்ச அப்படியே உடச்சு விட்டுருவேன். ஆமா, கண்ணாடி அப்படியே கள்ள கொண்டு டங்கு டங்குன்னு அடிச்சு கண்ணை நோண்டி விடுவேன். ஒழுங்க வீட்டுக்கு ஓடிடும் சொல்லிவிட்டேன். ஒரு நாள் கூட பர்மிஷன் கொடுக்க மாட்டியா? பர்மிஷன் கொடுக்கேன். நீர் என்ன பண்ணிரு, சுடுகாட்டில் போய் படுத்துக்கிடும், குழி தோண்டி படுத்துக்கிடும், வெட்டி விடுவேன் வெட்டி. வீட்டுக்கு ஓடுங்கயா, வீட்டுக்கு ஓடும். அப்போ வா, ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போவோம். நாங்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டெல்லாம் பண்ண வேண்டாமா? உமர் கூட வந்து அங்கே தூங்கவா முடியும்? நீர் போயிட்டே இருவோம், நான் வாரேன். சாப்பாடுலாம் சாப்பிடலை, நீர் என் கூட சாப்பிட வர வேண்டியதானே? நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு போவோம், வாரும் என் கூட. வேண்டாம், நீங்கள் பொம்பளையாளா நிற்கியோ, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் அங்கிட்ட எங்கேயாவது போய் உட்காந்துக்கிட்டு ஆம்பளையால் பக்கம். இல்ல, நீர் என் கூட தான் வரணும். ஆம்பளையல் பக்கம் அதை கீதாக்க புருஷன் உமாக்க புருஷன் எல்லாரும் குடிச்சிட்டு ஆடுவாவோ, உங்களுக்கு ஆசை வந்துடும். வேண்டாம் வேண்டாம், நீர் என் கூடயே வரும். சரியம்மா தாயே, நான் வீட்டுக்கே போறேன், போ, எனக்கு சாப்பாடு கொண்டா. இது ரொம்ப ரொம்ப நல்லது, போயிட்டு வரும் சாமி, போயிட்டு வரும். எவ்வளவு கொழுப்பு, வந்து பள்ளிச்சுக்கிட்டு நிக்காரு, நைசா அங்க போட்டுமான்னு. இவரெல்லாம் மண்டல தட்டி வைக்கலன்னா அவ்வளவுதான். இருந்து நல்லா பார்த்து நல்லா சந்தோஷமா இருந்தாச்சுட்டி, பிள்ளைகளும் ஒத்தையில கிடக்கும்லா, நான் போய் இருக்கேன், நீ முடிச்சுட்டு வா. சரியா, சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டேன், தோசை இருந்ததுல தின்னுட்டாளுவோ, அவளுகளே சுட்டு சாப்பிட்டாளுவோ. உனக்கு என்னட்டி தங்கம், நல்ல குஷ்பு கிடக்க, சூப்பரா இருக்க, குஷ்பு மாதிரி. என்ன குஷ்பு தானே நீ? சரி சரி சரி, யாரோட போங்கன்னு, உங்க கூட்டாளியில் யாரையும் காணுமே, அவங்க கூட சேரலையா? அவன் சுரேசு உமா புருஷ எல்லாம் சரியான தண்ணி கடந்து ஆடிட்டு கிடக்கானுவோ, நம்ம இங்கிருந்து என்ன செய்ய? கணேசந்தா தான் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஒரே கூத்தாதான் இருக்கு. வடிவு கரைச்சி பாட்டுக்கு தெரிஞ்சதுன்னா வெளுத்து போடும் வெளுத்து. நைஸா இவன் இருக்காம்லா பாபு, நெட்டை வழிட்டு போய் கேட்டிருக்கான் போல, அவ பிடிச்சி வாங்குவாங்கன்னு வாங்கிட்டாளாம், மூஞ்சி தொங்க போட்டு வீட்டுக்கு போறான். அப்படியா, பாபுவுக்கு என்ன கேடு? புதுசத்து பழக்கத்தை உண்டாக்கலாம்னு பாக்காரோ. சரி சரி, அவன் நல்ல பிடிச்சி ஏசி விட்டா போலுக்கு, இருக்கட்டும். சரி, நம்மளும் முடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதானங்க. ஆமா ஆமா, நானும் கொஞ்ச நேரம் இருந்தா என் மனசையும் மாத்தி போடுவானுவோ. கிளம்புதன்டி பங்கஜம், வந்துரு. வேண்டாம் மனசா, எந்த கெட்ட பழக்கமும் வேண்டாம், ரெண்டு பொட்ட பிள்ளைகள் இருக்கு, அதை மனசுக்குள்ள எப்பவுமே வச்சுக்கிடும். சரியா, நீ போறோம், நானும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். ஆமா, உடனே அவையார் மாதிரி பாட எடுப்பா. சரிட்டி, பொம்பளையோட சேர்ந்து வாங்க, தனியா கிடையா வந்துடாத. ஆட்டும் ஆட்டும் ஆட்டும். எக்க, என்னங்க நின்னுட்டு இருக்கியோ, வாங்க உள்ள போவோம். என் மாப்பிள்ள இப்பதான்டி போறாரு, இப்ப வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சேன். பாபு இதை மூஞ்சி தொங்க போட்டு போறாராமே, உன்கிட்ட வந்து கேட்டாராம். அப்படியா? ஆமாக்க, ரொம்ப கொழுப்பு, இல்லாத பழக்கத்தெல்லாம் உண்டு பண்ண அலைவாரு. நைசா வந்து அவங்க எல்லாம் குடிச்சிட்டு இருக்காவோ, நானும் போட்டான்னு கேட்டாரு, நல்ல பிடிச்சி திட்டி விரட்டி விட்டா, ஓடிட்டாரு வீட்டுக்கு. இந்த மனுஷன் கொஞ்சம் பாவலா பாட்டி தான் பேசினாரு. நைசா, ரெண்டு பிள்ளைகள் இருக்கு, பொட்ட பிள்ளைகள், அது இதுன்னு சொல்லி நானும் வீட்டுக்கு விரட்டி விட்டேன். சரிடி, பாரு அங்க போய் நிற்போம், யாரெல்லாம் வந்திருக்காவோ. புதுசா யாரும் வந்த மாதிரி இல்ல, விடிய விடிய கொடை நடக்கும்லா, நடுவுல ராத்திரி யாரும் வாராவலான்னு என்னன்னு தெரியல. நம்மளும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவோம், ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. சரிடி, சித்தனாரே வந்துட்டு கிளம்புவோம்.